வெல்கம் டு மை சேனல் மஞ்சுஸ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கட்டா கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கட்டா கிரேவிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் 1½ கப் பேசன், கடலை மாவு, டொமேட்டோஸ், கிரீன் சில்லி, ஜிஞ்சர் இது பேஸ்ட் பண்ணிக்கணும், ஹோம்மேட் கர்ட், சால்ட், கொரியண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், ஆயில், கீ, டர்மரிக் பவுடர், மஸ்டர்ட் சீட்ஸ், கியூமின் சீட்ஸ், கரம் மசாலா, கறி லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ், கசூரி மேத்தி. இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கட் பண்ணிக்கோங்க, 2 கிரீன் சில்லிஸ், டொமேட்டோஸ். இது பியூரி பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். ரெட் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சால்ட், ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பவுடர் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க மாவு. இப்போ இதை நம்ம ஷேப் பண்ணலாம். இந்த மாவு எடுத்துக்கினா இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் கட்டா ரைஸ்ல எப்படி பண்ணணும்னு காமிச்சிருக்கிறேன். எல்லாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்கிற தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய், இப்போ கடுகு, கியூமின் சீட்ஸ், கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், சால்ட். இதுக்கெல்லாம் ஆனியன்ஸ் எல்லாம் போடக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும்
இப்போ வந்து நான் ஒரு கப் கர்ட் எடுத்துக்கிட்டேன் இதல வந்து கடலை மாவு பேசன் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு mix பண்ணிக்கோங்க இது நல்லா கலந்துக்கோங்க பச்சை வாசன போய் இருக்குது இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க கட்டா நல்லா பாயில் ஆயிடுச்சு நான் 15 நிமிஷம் 15 மினிட்ஸ் பாயில் பண்ணி இருக்கறேன் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் தட்டி இப்போ இது கட்டா பாயில் பண்ண வாட்டர் இருக்குல்ல இது வந்து நம்ம கிரேவி ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி ஆட் பண்ணதா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கட் பண்ணிக்கோங்க நீங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கட் பண்ண கட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்க நார்மல் தண்ணி ஆட் பண்ணாதீங்க நம்ம கட்டா பாயில் பண்ணல அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது மூடிடுங்க இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி வந்து ரோட்டி நான்க்கு சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் வீட்ல காய்கறி வெஜிடபிள்ஸ் இல்லாதப்ப இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ கடைசியா கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுங்க அடுத்து கொரியண்டர் லீவ்ஸ் அவ்வளவுதாங்க கட்டா கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா फ्रेंड्स रिलेटिव्स கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ் கிளிக் தி பெல் ஐகான்